ஏன்னா ஆயத்தாத்தாக்கு சாமி கும்பிடணும், அதனால சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சி வெளி க்ளீன் பண்ணி மாப் போட்டாச்சு. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தாயத்தாத்தாக்கு சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு சாப்பிட நிறைய தராங்க அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி நாம் செஞ்சு அதை தனியாக செய்யும்போது தான் தெரியுது அதில் வேலை எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. பஜ்ஜி போண்டா அவியல் பொரியல் சாம்பார் அது இதுன்னு எல்லாம் வச்சு எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான் பெண்டை கழுன்றோம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செஞ்சாகணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு வச்சு சாமிக்கு சின்னதாக படையலும் போட்டாச்சு. பொரியல் பீக்கிங்காக பூசணிக்காய் வாழைக்காய் அப்பளம் பஜ்ஜி போண்டா சாம்பாரோட எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு காக்காக்கு எடுத்து வச்சாச்சு. காக்கா வச்சதுக்கப்புறம் காக்கா ஒரு 15 மினிட்ஸ் வரவே இல்லை. நான் வந்து சரி ஓகே நம்ம தான் ஏதோ குறை வச்சுட்டோம் போலன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது காக்கா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. என் மனசில் இருந்த பாரமே அப்போ தான் குறைஞ்சது அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கேட்குற அளவுக்கு வெளியே சொல்லிட்டு நான் பார்த்துக்குங்களேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி இத்தனை நாள் இப்படி தான் ரொம்ப பிஸியாக போச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பை பாய்.